ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்ய பாரதி கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவல் பொங்கலுங்க. இந்த அவல் பொங்கல் வந்து நார்மலாக செய்கிற பொங்கலோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொங்கல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பொங்கல் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திவ்ய பாரதி கிச்சன்ஸ்னி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பவுல் வந்து 6 கப் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு சேர்த்துட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவி பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ பக்கத்தில் வச்சுக்கலாம். அடுப்பு மேலே ஒரு பேன் குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்புனே தண்ணி எதுவுமே இல்லாமல் குக்கர்லோக்கி பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பருப்புனே ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 6 கப்பு பருப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவு அவுல் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற அவுல் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அவுல் கிடைக்குதோ அந்த அவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற அவுல் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி பக்கத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், குக்கர் விசில் வந்துச்சு. இப்போ ப்ரெஷர் எல்லாமே இறங்குற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ப்ரெஷர் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கும். சிறுபருப்பு வந்து இந்த மாதிரி இந்த பதத்தில் வெந்துட்டு இருக்கணுங்க. சிறுபருப்பு வந்து இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அவுலில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அவுலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பக்கத்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. அதே அடுப்பில் இன்னொரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் விருப்பம் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதிலவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு நீ இடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த பக்கம் குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கிற பருப்பு அவுள்லையும் அந்த கடாயிலோக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பற்ற வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அவுள் பொங்கல் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு 6 மணிக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். இப்போது 1 பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு 6 மணிக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாக வந்துடும் பொங்கல் வந்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அவுள் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த பொங்கல் வந்து. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். திவ்ய பாரதி கிச்சன்ஸ்னி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு புது ரெசிபியில் பார்க்கலாம்.